இதுல உனக்கு யார் செய்யல முடிவெட்டணும்? எம்ஜிஆர் செய்யல உனக்கு. டேய், ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு, இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் செய்யல முடிவெட்டணுமா? டேய், அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா, அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அடி 2 அங்குலம் ஹைட்டு, 3 அடி தண்ணி கொடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணாம். டேய், தண்ணி பிடிச்ச வந்துட்டானு. என்னது ரஜினி செயலா? கொஞ்சம் திரும்பா, மண்டையில முடியே இல்ல. இல்ல எப்படா ரஜினி செயல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு, உன்னை கொலைதான் செய்ய போறேன். உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைலும் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே, லாட்டரி டிக்கெட் வேணா போடா. அண்ணே, அரியானே 15 லட்சம். ஒன்னு வாங்கண்ணே. பாவம், சொல்லப்பா. ஐயோ, கத்தி படாதத்துல பட்டு இருக்கு போகுது. இந்தா காசு கொடு. போடா. சொல்லியா? இருப்பா, வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? ஏங்க, என்ன அர்ஜென்டா முடிவெட்டுங்க, போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓ, உனக்கு முடிவெட்ட நேரம் இல்லை, லைன்ல உட்காரியா? ஒண்ணுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வெட்டி வைங்க. எதை? இதத்தான். என்னடா அது, தலையை காட்டி தலையா கொடுத்துட்டு போறான். என்ன நினைச்சுக்கிட்டா? வர வர பொம்பளைங்க எல்லாம் சவரிய கொடுத்து முடிவெட்ட சொல்லுவாங்க போல் இருக்க. டேய், இதை கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா, அப்பதான் சேவிங். போடா, சொட்டு தலையா, போடா, வந்து உட்காரு. ஐயா, என்னடா இது, மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு உட்கார வச்சிருக்க. முடிஞ்ச அளவுக்கு வெட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி வெட்டுறது? கத்திரியில செதுக்க முடியாது, கத்திரியில வெட்ட முடியாது. வேண்டாம், புண்ணிய அவசரம் வச்சு புடுக்கு. பாவம். டேய், பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா, நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க, இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலகி வீடு விட்டு போயிடு. சரி, தலைய கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க காட்டுறா. தெரியலாம். அஞ்சு மரக்கா 10 மரக்கா அரிசி கட்டினா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேட்கற அளவுக்கு வந்துட்டியே, விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டு, அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிக்கலாங்க சாமி. சாமி, நான் கால விட மாட்டேன் சாமி. கால விடாம போவேன். கால விட மாட்டேன் சாமி. நான் விட மாட்டேன். ஐயோ, என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல அரியானா லேட்டருக்கு 15 லட்சம் வந்துருக்கு. எனக்கு ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா, சோப்பு காயத்துக்குள்ள சரைங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற? லட்சாதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு, அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லாக் 2 லாக், அதுக்கு மேல வேணா 5-10 தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்துரு. ஏ பொம்மை, எழுந்துரு. டேய், என்ன ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? என்ன
உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும். ஜேக்காமா, நான் சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் எங்கிட்டு புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவர் லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க. லாட்டரி சீட்டா? ஐ அம் 50 லாக்ஸ் ஓனர். 50 லாக்ஸா? என்ன தமிழ்ல சொல்லுங்க. அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகடா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்கறக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்றாங்களா? அவ்வளவு 500 ரூபா தள்ள. சிங்காரம் அவசரமா உனக்கா மத்தி அடிட்டு வர? எதுக்கு? சேவிங் பண்ணதான். டேய் சொல்றான். யோ இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணா? சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல் பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல்ல போடாங்கற. லொல் பண்றான் பாரு அண்ணே. இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இதை தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இத ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே இனிமே உங்க தைரியம் வேற கொடுங்கண்ணே. டேய் வேணாம்டா. டேய் இடுங்க அண்ணே. இருக்குது ஒரு பெட்டி. அண்ணே ஒரு லட்சாதிபதி என்ன விஷயம் சொல்லுங்க? அது ஏன் லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சு? கடவுள் கண்ணு திறக்கலடி. ஹரியானா லாட்டரி சீட்டு கண்ணு திறந்துருச்சு. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல. இந்த ஊர் என்ன விளையாடுங்களா? இருக்கிற ஒரு பங்களா வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா. சிங்கிள் ரூம் பிச்சுக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்கமாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே? ரொம்ப வாசிக்காத. நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீயா லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி? நீங்கதான். ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பணம் வாங்க. ஐயோ அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபா தாளா எண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ள இது கூட இல்லையாடியே. தங்க பூங்கு நாடாத எங்கடி? ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதையாண்டி கேக்குற? இல்லைங்க பத்திரமா இருக்கட்டும். அதுக்குள்ளதான் சொருகி வச்சேன். அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா? ஆமாங்க. அது எங்கங்க? எங்கங்க அந்த பொட்டி? ஐயோ நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே போறாங்க. அது சனி எதுக்குடா ஆத்துக்குள்ள போட்டி புடி போட்டாடி? இது பாவம் பய. ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாச்ச போட்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட எங்கிட்ட காசு இல்லையே. அடவா. ஐயோ 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 ஐயோ. என்னதான் நடக்கும்? நடக்கட்டுமே. இருக்கு ஆயப்பா. ஆயப்பா யாரு? என் நேரத்துல கொஞ்சங்க பாரப்பா.
என்ன நேர்ல இங்க உட்கார்ந்துருக்க? ஆமா, எங்க போயிட்டு வர? படத்து போயிட்டு வர. என்ன படம்? பேய் வீடு. நல்லா இருந்ததா? எங்க அப்பா ஒரே திகிலா இருந்துச்சு. எங்க சவரப்பட்டிய காணும்? சவரப்பட்டிய நேர்ல எவனாவது கொண்டாடுவானா? எனக்கு இப்ப சேவ் பண்ணுமையா? சேவ் பண்றதா? காலைல பண்ணிக்க. காலையில் எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. காசு எவ்வளவு வேணாலும் குடுப்பியா? பொதுகுழியில இருந்து எந்திரிச்சு வந்து மாதிரி உட்கார்ந்துருக்கா? குடிச்சானா குடிக்கலையா? குளிச்சா 20 வருஷம் ஆயிருக்கும் போட்டுருக்கேன். அண்ணே, அவன் குளிச்சா என்ன குளிக்காட்டே? முதல் சோப் போட்டு சேவிங் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தானே. ஏப்பா, நீ எந்த ஊரு? உன்ன நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊரு தான். இந்த ஊருன்னா எனக்கு தெரியாம நீ எப்படி பாருப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்பேன். ஏப்பா, இந்த சுடுகாட்டில் உட்காந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்னப்பா தொந்தரவு? நான் செத்து 15 வருஷம் ஆச்சுல. இது நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டில் உட்காந்துட்டு நீ சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவிங் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அந்த மூஞ்சி? மண்டை ஒடாட்டு வச்சிருக்க, கத்திய வச்சா மழை மழை வர வேண்டாமா? உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது ஏழு மாரிய மூஞ்சி இருக்கு, இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வலிஞ்சு போட்டு வாங்க. என்ன இது? வாழ்க்கையில உனக்காண்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல. ஆமா, இல்லையா? காசு கொடுத்து போயா? குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள்ள நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க. உடியா என்னதான் அங்க? ஓ,